குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்து டாக்டர் அனிதா நினைச்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் நம்ம உடலோட அடிப்படையான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறது தான் மூக்கு மூக்கு மட்டும் தான் மூச்சு விடுறதுக்கு உதவுதான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் கிடையாது நம்ம ஸ்கின்னு ஒரு பெரிய பங்கு வகிக்குது நம்ம ஸ்கின் பிரீத் பண்ணுது அப்படின்றது சில பேருக்கு புரியறதும் கிடையாது அதுக்கு மேலே மேல் பூச்சிகள் மட்டும் பூசினா போதும் அது பலபலப்பா இருந்தால் போதும் மட்டுன்றது தான் ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு இருக்காங்க தாண்டி சர்ம ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தோட சம்மந்தப்பட்டு இருக்கு குறிப்பா சொரியாசஸ்ன்றது வந்துட்டு வெறும் நம்ம ஸ்கின்னை மட்டும் பராமரிக்கிறதுக்கான விஷயமும் கிடையாது இன்டர்னலாகவும் நம்ம ஸ்கின்

நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இது வந்து நமக்கு ஜெனட்டிக்காக பரம்பரை நோயாக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி நமக்கு இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா இது வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம அவங்கள டச் பண்ணும்போது இப்போ சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம டச் பண்ணும்போதோ இல்லை அவங்க யூஸ் பண்ண அந்த திங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போதோ நமக்கு இந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து பரவக்கூடிய தன்மை வந்து கிடையாது ஆனால் நமக்கு ஜெனெட்டிக்காக பரம்பரையாக நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நம்ம இது வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பொதுவாகவே இன்றைய காலக்கட்டத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆட்டோஇம்யூன்டிசிஸ் நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னா அப்பப்போ நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும் தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுதே நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருந்தால் கூட அதை வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியும் திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நம்ம ஏற்படாமையும் வந்து பார்த்துக்க முடியும் நம்ம சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலாஞ்சகப்படை வந்து நமக்கு கண்ம நோயாக இருந்தால் கூட அகஸ்தியர் பரிபூரணம் நானூறு அப்படிங்கிற அந்த புக்ல வந்து நமக்கு அகஸ்தியர் முனிவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது கண்ம நோயாக இருந்தா கூட நமக்கு முழுமையான வந்து தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தீர்வுக்கான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நமக்கு பாடல்கள் மூலியமா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அதனால் இப்ப சொரியாசஸ் நமக்கு இருக்கு ஏற்பட்டிருக்கு தோலில் தோல்ல வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம கவலைப்படணும் பயப்படணும் இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலல்கள் மட்டும் நம்ம ஒரு சில மூலிகை மருந்துகள் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் எடுத்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு முழுமையான தீர்வு வந்து கிடைச்சிரும் திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும் இப்போது நமக்கு இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு சில இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஐந்துலேருந்து ஒரு இருபத்தைந்து வயதினருக்கு இருக்குது தான் பெரும்பாலும் இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படும் சொல்லிட்டு நம்ம படிக்கும் போதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள்ல இருந்தே பெரியவங்க வரலையுமே நமக்கு இந்த தோல்களில் ஏற்படக்கூடிய ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுது ஏன்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு உணவு பழக்க வழக்க முறைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் இதெல்லாம் வந்து சேர்த்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் இதெல்லாம் வந்து தொடர்ந்து நமக்கு இன்றைய காலகட்டத்தில் எல்லா வயதினருக்குமே வந்து அதிகமாக வந்து இந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் சோரியாசிஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது பெண்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு மாதவிடை அடையிறதுக்கு முன்னாடி அதாவது பிபோட்டிக்கு முன்னாடி நமக்கு இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் மெனோபாஸ்க்கு அப்புறம் மாதவிடை நின்ற பிறகு நமக்கு அந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து அதிகப்படும் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைய காலத்து காலகட்டத்தில் எல்லா ஏஜ்னருக்குமே மிடில் ஏஜ்லையுமே வந்து நமக்கு இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரெக்னன்சி டைமில் நமக்கு குழந்தை பிறப்பு டைமில் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த சொரியாட்டிக் பேச்சஸ் எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருப்பாங்க டெலிவரிக்கு அப்புறம் திரும்பவும் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு அந்த சொரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி குழந்தைகள்ல இருந்தே பெரியவங்க ஒரு நமக்கு பெண்களா இருந்தா கூட நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது இப்போ பேசிக்கா வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தோல் நம்மளுடைய தோல் பகுதியும் அதுக்கு கூடிய அந்த சளி சவையும் உடல் முழுவதுமே வந்து நமக்கு பாதிக்கிறது அதனால தான் அது வந்து தோல் நோய்களில் ஒரு வகையாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இப்போது அந்த தோலையும் சளிச்சவையும் நமக்கு வந்து பாதிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக வந்து பார்க்கும்பொழுது நமக்கு ஸ்கின் வந்து ரொம்ப தோல் வந்து உரியக்கூடிய தன்மையோட ரொம்ப வந்து சிவந்த நிறத்தில் ரொம்ப தடிப்பாக ரொம்ப சிவந்து நமக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து ரொம்ப தோல் உரியக்கூடிய தன்மை மீன் செதில் மாதிரி வந்து கொட்டுற மாதிரியான தன்மைகள் வந்து நமக்கு ஏற்படும் பொழுது ஒரு விதமான பயத்தை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது இப்போது சொரியாசிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நமக்கு தோல் வழியாக வந்து வெளியேறத தொடர்ந்து தான் நமக்கு அந்த வெளியில் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ நார்மலாக எல்லா பர்சன்ஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய அந்த எப்பிடெர்மஸ் அப்படிங்கிற அந்த லேயர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து நமக்கு அந்த இறந்த செல்கள் வந்து டெட் செல்ஸ் வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படும் இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு கண்களுக்கு தெரியாமல் அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அதே இந்த சொரியாசிஸ் பாதிப்படைஞ்ச பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூன்றிலேருந்து ஒரு நான்கு நாட்களுக்குள்ளேயே அந்த எபிடர்மஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த லேயர் வந்து என்னாகும் அப்படின்னா நமக்கு ஸ்கின் வழியாக ஒரு குறுகிய காலக்கட்டத்திலேயே டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் வரக்கூடிய அந்த கழிவுகள் வந்து டெட் செல்ஸ் வந்து நமக்கு மூன்றிலேருந்து ஒரு நான்கு நாட்களுக்குள்ளேயே ஸ்கின் வழியாக வந்து நமக்கு வெளியேறது தான் நமக்கு வெளிப்பிரயோகமாக வந்து பொழுது ஸ்கின்னில் வந்து நமக்கு மீன் செதில் மாதிரி வந்து உறிஞ்சி நமக்கு வந்து கொட்ட ஆரம்பிக்கிறது அதுக்கடுத்து இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு சொரியாசிஸ் வந்துருச்சு இப்போ குழந்தைகளை போய் டச் பண்ணக்கூடாது இல்லை வந்து மற்றவங்களுக்கு வந்து பரவிடும் அப்படின்னு வந்து நமக்கு ரொம்ப ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ளே வந்து நமக்கு வந்து போக ஆரம்பிச்சுரும் இப்போ பொதுவாகவே நமக்கு பேசிக்காக வந்து பரம்பரையாக வந்து நமக்கு வரும் மூன்றில் ஒருத்தவங்களுக்கு நமக்கு ஜெனெட்டிக்காக வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுவுமே வந்து ஆல்டர்னேட் ஜென்ரேஷன் தான் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ ஒரு ஜென்ரேஷன் வந்து இருக்கு அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து வராமல் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதுக்கடுத்து இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு காரணம் மன அழுத்தம் வந்து நமக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் ரொம்ப வந்து கவலைப்படுறோம் ஒரு விதமான பயம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் வந்து ஏற்படுது ரொம்ப அதிர்ச்சியாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப டிப்ரஷனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்குது ஒரு சில பேருக்கு லங் டிசீஸ் வந்து இருக்கு நுரையீரலில் வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுது அது நாட்பட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளைமேட் வந்து நமக்கு மாறும்பொழுது ஒரு சில பேருக்கு வந்து குளிர்காலங்களில் பனிக்காலங்களில் அந்த வறட்சித்தன்மை வந்து அதிகமாகி தோல் உரியக்கூடிய தன்மையும் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சில சொரியாசிஸ் பேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோடை காலங்கள்லையும் ரொம்ப பாடி ஹீட் வந்து அதிகமாகிறதுனால தோல் வந்து வறண்டு சிவந்து எரிச்சல் தன்மை வந்து ஏற்படுறது எல்லாமே வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும் நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு செரிமான கோளாறுகள் வந்து இருந்துச்சு நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து உடல்லே வந்து தேங்கி இருந்துச்சு வெளியேறலை அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும் இப்போது எதனால நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம இம்பேலன்ஸ்டாக இருக்கிறத தொடர்ந்து தான் வந்து ஏற்படுது இந்த விஷயங்கள்ல எல்லாமே வந்து நமக்கு சொரியாசிஸாக அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது நுரையீரல் சார்ந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதை தொடர்ந்து நமக்கு அந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸாக அக்ரவேட் ஆகும் இப்போ டிப்ரெஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னாலும் அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து அதிகம் அதிகமாக ஆரம்பிக்குது அதுக்கடுத்து இப்ப சொன்ன மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நமக்கு வெளியேறாம இருந்துச்சு உள்ளேயே வந்து தேக்கம் அடைஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாகும் அதுக்கடுத்து இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது உடல் உஷ்ணம் அதிகமாகுது இல்லை வந்து வெளிப்பிரயோகமாக நமக்கு குளிர்ச்சி தன்மை வந்து அதிகமாகுது அப்படின்னா அது வந்து இந்த சொரியாசஸில் ஏற்படக்கூடிய ஸ்கின் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்துது அதுக்கடுத்து உணவுல எந்த மாதிரியான உணவுகள் இண்டிவிஜுவலாக நமக்கு ஏதாவது ஒவ்வாமையான உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த சொரியாசஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும் இப்போது அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகளும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் அதுக்கடுத்து எந்த விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த பேச்சஸ் வந்த வந்து அக்ரவேட் ஆகுதோ அதை வந்து நம்ம நார்மல் பண்ணுற மாதிரியான நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் உணவு பழக்க வழக்க முறைகள் இதெல்லாமே வந்து நம்ம நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலையிலேயே நம்ம வந்து நார்மல் பண்ணிக்க முடியும் திரும்பவும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நம்ம ஏற்படாமே வந்து பார்த்துக்க முடியும் இப்போ சொரியாசிஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஆரம்ப நிலையில வந்து கவனிக்காம ரொம்ப அக்ரெசிவ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து ஸ்கின்ல வந்து ஒரு சில அரிப்புகள் மாதிரி வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அது நாளடைவில் அந்த இடம் வந்து நமக்கு ஒரு விதமான சிவந்த தன்மையோட நமக்கு வந்து ஏற்பட்டு எரிச்சல் அந்த பகுதியை வந்து அந்த ஸ்கின் வந்து ரொம்ப தடிக்க ஆரம்பிச்சு அந்த சுற்றி நமக்கு வந்து வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் வறட்சியாகி நமக்கு வெடிப்புகள் வந்து ஏற்பட்டு எரிச்சலும் அரிப்புகளும் நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த காயின் ஷேப்பில் நாணய வடிவில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரவுண்ட் ரவுண்ட் பேச்சஸாக நமக்கு வந்து உடலில் வந்து நமக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு யங் அடல்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும் ஒரு சில சோரியாசிஸ் பேஷன்ட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா நீர் வந்து வடியறது சீழ் வந்து வெளிப்படுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உடல் முழுவதும் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு இப்போ ஆண்களா இருந்தாங்க இல்லை பெண்களா இருந்தாங்கன்னா எங்க வந்து அங்கே காற்றோட்டம் போகாத மடிப்புகள் உள்ள இடங்களில் நமக்கு க்ராயின் ரீஜியனில் நமக்கு ஆக்சிலா ரீஜியனில் இந்த மாதிரி இடங்களில் பிரஸ்ட்டு அடியில் இந்த மாதிரி நமக்கு காற்றுகள் வந்து ப்ராப்பராக வந்து போகாமல் நமக்கு கொஞ்சம் கவர் பண்ணி வைக்கக்கூடிய இடங்களில் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நமக்கு ஒரு சில பேருக்கு தலைப்பகுதிகளில் மட்டும் மட்டும் பொடுகு மாதிரி வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி தலையில வந்து பேச்சஸ் வந்து உருவாகும் அதுக்கப்புறம் நமக்கு அது வந்து நம்மளுடைய காது பின்பறத்துல காது மடல்கள்ல நம்மளுடைய தோல்பட்டை பகுதி அஹ் நெஞ்சு பகுதிகளில் முதுகு பகுதிகள்ல படும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து ஷெட் ஆகி உடல் முழுவதுமே கால் வரலையும் நமக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரியாக நமக்கு ஸ்கின்ல வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி ஒரு சில பேருக்கு மூட்டுகளுடைய முன்புறத்தில் மட்டும் வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் இந்த மாதிரி சொரியாசிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு ஒரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு விதமாக நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது அது உருவாகக்கூடிய இடங்களும் ஒரு ஒரு மாதிரி வந்து நமக்கு வந்து ஏற்படுது இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்கின்ல ஏற்படக்கூடிய நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய நாட்பட்டு இருக்கக்கூடிய இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ்க்கு காலாஜகப்படை செதில் உதிர்நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோல் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றிட்டு அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகள் எளிமையான மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு கொடுத்து எதனால் அந்த பேட்சஸ் வந்து அவங்களுக்கு அக்ரவேட் ஆகுது ஏன் ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்போ ஸ்ட்ரெஸ் லெவலாக இல்லை உணவு பழக்க வழக்க முறைகளா இல்லை வந்து நம்ம இப்போ சொன்ன மாதிரி டைஜஷன் வந்து ப்ராப்பரா இல்லையா இல்லை வேற ஏதாவது லங் டிசீஸ் நுரையீரல் பாதிப்புகள் வந்து இருக்கா அதற்கு ஏற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் போதும் ஒரு சில லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும் திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக அதி ஐம்பது வருடங்களா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் உள்ளுக்கும் வந்து ப்ராப்பராக வந்து வெளிப்பிரயோகமாகவும் நம்ம எடுத்துக்கும் பொழுது முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமே இருக்கும் இணைப்பில் இருக்காங்க பேசலாம் ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? தரோபரி மாவட்டம். ஓகே இது யாருக்கான கேள்வி? எனக்காய கேள்வி மேடம். உங்க வயசு என்ன சார்? 34 வருஷம். உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் டாக்டர் ரனிதா இணைப்பில்ல இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க சார். மேடம் எனக்கு வந்து கொஞ்சம் மேடம். சொல்லுங்க. காலையில அப்படியே அந்த அது இருக்குமா மேடம். அங்கே செட்டன் தலையில இருந்தா அடியே இருக்குமா இல்ல. சரி. அப்படியே இருக்கு மாதிரி இருக்கு மேடம் மாதிரி ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்கு மாதிரி இருக்கும் மேடம் அப்படியே லைட்டா தள்ளாட்ட இருக்கும் மேடம் அதெல்லாம் சாப்பிட்டேன்னா ஒழுங்கா ஜீரணம் ஆகுது மேடம் ஜீரண பிராபம் இருக்கு மேடம் சாப்பிட்டேன் சரி ஓகே மெதுவா ஜீரணாக மறுபடியும் மதியத்துக்கு மேல அப்படியே அந்த இது தள்ளாட்டம் வரைஞ்சி தலை இருக்குமா இருக்கும் மேடம் அப்படியே போக போக கொஞ்சம் ஒரு சுமாரா இருக்கும் மேடம் சரி ஓகேங்க சார் மோஷன் ஃப்ரீயா போறீங்களா ஆ மோஷன் போறேன் மேடம் சரி சளி தொந்தரவுகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம் சரி ஓகே இப்போ ஆனா வந்து செரிமானம் வந்து லேட் ஆகுது லேட் ஆகுது மேடம் தலை வந்து இருக்குமா இருந்தறோம் காயில இருந்து என்ன தூங்கி வந்தோம்னே சரி ஓகேங்க சார் தள்ளாட்டம் அப்படியே உடம்பு தள்ளாட்டம் இருக்கு மேடம் நடக்கும்போது அப்படியே மாதிரி இருக்கு மேடம் பாயில் இருக்குற மாதிரி சரி ஓகே பிரஷர் செக் பண்ணி பாத்துக்கிங்களா மேடம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கு மேடம் நார்மலா இருக்கு மேடம் நார்மலா இருக்கு சரி சொல்லு தைராய்டு தைராய்டு வந்து 10 பாயிண்ட் இருக்கு மேடம் சரி ஓகே நம்ம ஆர்ஜர் மருத்துவமனைக்கு தரந்திரமா போய் பாத்துங்க மேடம் சரிங்கயா பார்த்தங்க மருந்து கொடுத்தாங்க மேடம் ஆனா அத்தியும் அது செட் ஆக மேடம் ஜீரண ஒரு மருந்து கொடுத்தாங்க மேடம் அது பிடிச்சா உடனே ரொம்ப பசி எடுக்குது மேடம் இது ஒரு மாதிரி ஒரு டல்னு வந்து மேடம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு சரி ஓகேங்க சார் இப்போ ஆல்ரெடி வந்து தைராய்டு தொந்தரவுகள் வந்து இருக்கு தைராய்டு ஹார்மோன்ல வந்து இம்பாலன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்கீங்க இப்போ டைஜெஷனும் வந்து நமக்கு லேட் ஆகுது செரிமான தொந்தரவுகளும் வந்து நமக்கு வந்து லேட் ஆக ஆரம்பிக்குது ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக ஆகலை வயிறு உப்புசம் வந்து ஏற்படுது அப்படிங்கும்போது நமக்கு கேஸ்டேட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தலை சுற்றல் இந்த மாதிரி வந்து இருக்க ஆரம்பிக்கும் தலை பாரம் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு டென்ஷனாகவே வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் நமக்கு டைஜஷன் வந்து நார்மலாக நார்மலாக அதுக்கப்புறம் வந்து அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ தைராய்டுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து சொன்னீங்க அந்த டைஜஷனுக்கான செரிமானமாகறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது பசித்தன்மை வந்து நல்லா எடுக்குது அப்படிங்கிறது நார்மலான விஷயம் தான் நீங்கள் மருத்துவ முறைகள் வந்து பொழுது உங்களுக்கு ப்ராப்பராக அந்த உள்ளே நடக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு தான் வரும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் இப்போ அந்த தைராய்டு ஃபங்க்ஷனுக்கான மருத்துவ முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கடுத்து இந்த இன்டைஜெஷன் வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த காலையில் தூங்கி எந்திரிக்கும்போது அந்த தலைவர் சுற்றல் தள்ளாடுற மாதிரி ஒரு சென்சேஷன் வந்து வரது அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைஜஷன் வந்து ப்ராப்பராக வந்து நடக்கிறதுக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக நடந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வெளியேறதுக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் ஜாதிக்காய் சுக்கு சீரகம் இது மூணும் வந்து வாங்கிக்கலாம் இந்த ஜாதிக்காய் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா அதே மாதிரி சுக்கு சீரகம் ரெண்டுமே வந்து ஐம்பது கிராம் வந்து எடுத்துக்கணும் அதை வந்து லைட்டாக இளம் வறுப்பாக வந்து வறுத்துட்டு அதை பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஜாதிக்காய் சுக்கு சீரகம் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும் டைஜஷன் வந்து சரியாக இருந்துச்சு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேறுச்சு அடுத்தடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகளும் ப்ராப்பராக வந்து நமக்கு உறிஞ்சப்பட்டு உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் வயசில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு அந்த தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தாமல் இருக்கும் இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஆல்ரெடி நீங்கள் மருத்துவமுறைகள் வந்து நம்மளோட மருத்துவமனையில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கறதா சொன்னீங்க அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் போகும்பொழுது ஒரு முறை வந்து தயார்டு அளவுகளும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள்லாம் வந்து கொடுப்பாங்க இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மருத்துவமுறைகளோட சேர்த்து நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் பயப்பட தேவையில்லை நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மருந்துகள் வந்து எடுத்துக்கிறேன் உடனே வந்து இமிட் இமிடியட் வந்து நமக்கு தொந்தரவுகள் வந்து உடனே வந்து குறைஞ்சிடணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம் இப்போ செரிமான தொந்தரவுகள் இது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நேரம் தவறி வந்து நம்ம உணவு எடுத்துக்கிறோமா இல்லை வந்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும் தான் நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை திரும்பவும் நீங்கள் போய் பெற்றுக்கலாம் சார் ஓகே தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் அமுதவாணி எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா இங்க விருதாச்சலத்துல இருந்து பேசுறேன் ஓகே ஃபைன் இது யாருக்கான கேள்வி எனக்கு தான் கேக்கும் உங்க வயசு 38 ஓகேம்மா உங்க சந்தேகத்தை கேட்கலாம் டாக்டர் நேப்பில் தான் இருக்காங்க டாக்டர் வணக்கம் சொல்லுங்கம்மா எனக்கு சுகர் வந்து ஒரு நாலு வருஷமா இருக்கு சரிங்கம்மா ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்துச்சு டயர்ட் ஆயிட்டே இருக்கும் அப்படி எல்லாம் இருக்கு போய் தான் செக் பண்ணும் சரிங்க அப்ப மாத்திரை அடிக்கடி சாப்பிட்டு தான் இருக்கும் டெய்லியும் ஓகே இப்போ திரும்ப போன மாசம் செக் பண்ணி பாக்கும்போதும் அதே நானூத்தி இருபதுதான் இருக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி வரை முன்னூத்தி ஐம்பது இருக்கு சரிங்கம்மா குறையவே மாட்டேங்குது நானும் மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கேன் வெந்தய பவுடர் தண்ணில கலக்கி சாப்பிடுறது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கேன் சரிங்கப்பா ஆனா சுகருக்கு மட்டும் குறையவே மாட்டேங்குது த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் செக் பண்ணி பாத்துருக்கீங்களா இல்ல அந்த மாதிரி செக் பண்ணல ஆனா ஹெச்பி ஏ ஒன் சி செக் பண்ணிருக்கேன் அது வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் இருக்கு சரி ஓகேம்மா த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜுங்கிறது நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹஸ்பி ஓன்சி தான் இப்போ மூன்று மாத காலங்களாக நம்ம ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நம்ம ஹஷ்பியோவன்சின்னு வந்து சொல்கிறோம் இப்போ தேர்ட்டீன் பாயிண்ட் நைன்கிறது ரொம்ப அளவுகளில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து இருக்கணும் அதில் அப்படியே வந்து ரெண்டு மடங்குக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபாஸ்டிங்கில் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபிஃப்ட்டி அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அந்த சர்க்கரை அளவுகள் வந்து ரொம்ப அதிகமாக ரத்தத்தில் வந்து நமக்கு இருக்கிறதா வந்து அர்த்தம் இப்போ நார்மல் லெவலுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு அந்த சர்க்கரை அளவுகளை வந்து ரிவர்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நார்மல் கொண்டு வர முடியும் அந்த ஹஸ்பியூவன்சி லெவல் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக நமக்கு நம்ம ஃபாஸ்டிங் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நார்மல் ஆகிடும் இப்போ டேப்லெட்ஸ்லாம் எடுத்துமே உங்களுக்கு வந்து குறையலை அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து எப்படி வந்து எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கணும் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நல்லா வந்து சவச்சு நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ப்ராப்பரா வந்து டைஜஷன் ஆகி நமக்கு மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பரா நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நமக்கு அந்த கணையத்துல இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸ் வந்து நமக்கு நல்லா தூண்டி விட்டு நமக்கு இன்சுலின் ஹார்மோன் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சர்க்கரை நோய் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளோடு சேர்த்து ஒரு சில உணவு முறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம சர்க்கரைகளை வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும் நம்மளோட மூலிகை மருந்துகளோட சேர்த்து ஆங்கில மருத்துவ முறைகளும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருத்துவ முறைகளும் வந்து நம்ம நார்மல் பண்ணி வித்ரா பண்ணிட்டு நம்மளோட மூலிகை மருந்துகளும் முழுமையாக வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அந்த ஹஸ்பியோன்சி வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு திரும்ப திரும்ப அந்த சர்க்கரைகள் வந்து நமக்கு அதிகமாகாமல் இருக்கும் நம்ம அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸை வந்து நம்ம ப்ராப்பரா வந்து தூண்டி விடுறதுக்கான மருத்துவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் வந்து முழுமையா வந்து சரியாயிடுமா நீங்க இப்போதைக்கு வந்து ஒரி பண்ண வேண்டாம் இப்ப வீட்டுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல ஆவாரம் பூ வந்து கிடைக்கும் அது கூட வந்து நாவர்கொட்டை வந்து எடுத்துக்கலாம் சிறு குறுஞ்சான் வந்து எடுத்துக்கலாம் சீந்தில் இது நாலு மட்டும் வந்து வாங்கிக்கோங்க ஆவாரம்பூ சிறு குறுஞ்சான் சீந்தில் நாவர்கொட்டை இது நாலும் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு அதை வந்து ஒரு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டு நல்லா பாயில் பண்ணி நாலில் ஒரு பங்கா வந்து சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து வடிகட்டிட்டு மார்னிங் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு வேலை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வெந்தயம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதா வந்து சொன்னீங்க வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் இது மூணும் வந்து பொடி பண்ணிட்டு மூன்று வேலையுமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம் உங்களுக்கு உடலில் நடக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நாலு வருடங்களாக தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சுகர் அளவுகள் வந்து இருக்குது மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து குறையலை அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு கணையத்தை வந்து ப்ராப்பராக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி நார்மல் கொண்டு வரும்போது நமக்கு ஈஸியாக வந்து சர்க்கரை அளவுகள் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும் நீங்கள் பயப்பட தேவையில்லை நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கரை நோய் அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஹஷ்பியோன் செலெவல் வந்து இப்போ நீங்க தேர்ட்டின் இருக்குறதா சொன்னீங்க ஃபோர்டீன் பிப்டீன் இதோட வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து போட்டுட்டு இருக்கக்கூடிய பேஷன்ஸ் கூட நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்து முழுமையா வந்து சரிபண்ணி எந்த விதமான மருத்துவ முறைகளும் வந்து இல்லாம இருக்காங்க நீங்க பயப்பட தேவையில்லாம நேர்ல கூட உங்க மருத்துவ ஆலோசனைகள் நீங்க பெற்றுக்கலாம் நெக்ஸ்ட் கால எண்ணேப்ல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்துக்காக பேசணும் நிச்சயமா கேட்கலாமா குழந்தையோட வயசு என்ன? 4 மாசம் ஆவும். தான் உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? வணக்கம் சொல்லுங்கமா. வணக்கம் சொல்லுங்க. நான் பாப்பா மூணு நாளா மோசியே போபாட்டேங்கறாங்க மாம். சரிங்க மாம். பாப்பா நைட்ல பாலே குடிக்கவே மாட்டேங்கறாங்க,眠டிக்கவே மாட்டேங்கறாங்க. ஓகே. அப்புறம் இங்க பக்கத்துல கேட்டா அது பாப்பா மோஷன் போல நல்லா உடம்பு குடிக்கும் அப்படின்றாங்க அது எந்த அளவுக்கு ஒன்று மேம் சரிங்கப்பா நீங்க மோஷன் ஃப்ரீயா போறீங்களா நானே அதுக்கு மெடிசின் எடுத்துட்டு தான் இருக்கேன் மேம் நீங்க ஆல்ரெடி நான் உங்ககிட்ட பேசிருக்கேன் இல்லையா அது நீங்கள் சொன்னீங்க சரிங்கம்மா அதை எடுத்துட்டு தான் இருக்கேன் அதனால மோஷன் போயிடுறேங்க மேம் ஆனா பாப்பா பால் குடிக்கவே மாட்டேங்கிறாங்க மேம் நைட்ல நானே எது எது குடுத்தா கூட குடிக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறா சரி ஓகேம்மா அதனால் ஏதாவது பிரச்சனை வரனா இல்லமா ஒரு 2 hours once இல்ல 3 hours once வந்து நீங்களே வந்து எழுப்பி வந்து நம்ம வந்து பால் கொடுக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து மோஷன் வந்து சரியா போகல. இப்ப த்ரீ டேஸ்ா வந்து மோஷன் சரியா போகல. அப்படி நமக்கு வயிறு வந்து மந்தம் ஆயிடும். அப்ப பசித் வந்து இருக்காது. அதனால வந்து ஃபுட் ஃபிடிங் பண்ணனும்ங்கற அந்த தொந்தரவு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். நீங்க வந்து குடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து பால் வந்து கட்ட ஆரம்பிச்சிரும். பெயினோட வந்து இருப்பீங்க. நீங்க வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ஸ்னீஸ் பண்ணி விட்டுறணும். இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த கட்டின பால் வந்து கொடுக்கும்போது இன்னும் குழந்தைகளுக்கு வந்து டைஜஷன் வந்து சரியாகாது வயிறு வந்து மந்தமாகவே இருந்துட்டே இருக்கும் அதனால் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் குழந்தைய வந்து எழுப்பி வந்து பால் கொடுக்கறது நல்ல விஷயம் இப்போ நீங்கள் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும் இப்போ நைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக சூர்ணமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சூர்ணம் மைல்டு வார்ம் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி டெய்லி நைட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க இப்போ இந்த கிளைமேட்டுக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட பாப்பாக்கும் வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாகும்போது இந்த மோஷன் வந்து ரொம்ப டைட் ஆகி நமக்கு வந்து மோஷன் வந்து சரியாக போகாமல் இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து மோஷன் ஃப்ரீயாக போயிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுக்கிறது உடல் உஷ்ணம் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கிறது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் குழந்தைங்களும் மோஷன் வந்து ஃப்ரீயாக வந்து போக ஆரம்பிக்குங்க நார்மலாக வந்து வாட்டர் இன்டேக் வந்து நிறைய வந்து எடுத்துக்கோங்க இளநீர் எடுத்துக்கோங்க மோர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணலாம் வாரத்திற்கு ஒரு முறையில் இரண்டு முறை வந்து ஏதாவது ஒரு கீரை வந்து எடுத்துகிட்டே வாங்க நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும்போது ஈஸியாக வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக வந்து போக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இருந்துட்டீங்க அப்படின்னாவே குழந்தைகளும் வந்து ஃப்ரீ மோஷன் வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு பால் பசித்தன்மை வந்து ஏற்பட்டு ப்ராப்பராக வந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க குழந்தைக்கும் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து கொடுக்கணும் அப்படி பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கும் பாடி ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பெருசாக பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு செவன் டேஸ் வரலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோஷன் போகலைன்னா கூட நம்ம வந்து குழந்தைகள் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு நமக்கு பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக உடல் உஷ்ணம் இல்லாமல் மோஷன் வந்து ஃப்ரீயாக போய் டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி உடலுக்கு தேவையான நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் குழந்தைகளுக்கும் வந்து ஃப்ரீ மோஷன் வந்து இருக்கும் பசித்தன்மையும் வந்து ஏற்பட ஆரம்பிக்குமா இப்போ நான் சொன்னது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் பெருசாக பயப்படணுங்கிற அவசியம் இல்லமா ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் அது டாக்டர் கால் ஓகே நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு சொரியாசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சொரியாசஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கால் பண்ணி ஒரு நிமிஷம் லைனில் வெயிட் பண்ணி டாக்டர் சொல்லக்கூடிய கேள்விகளை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் வந்து சுகந்தி எங்க இருந்து கால் பண்றீங்க சுகந்தி நான் இங்க பாடிசேரில இருந்து கால் பண்றேன் மேடம் ஓகே ஃபைன் இது யாருக்கான கேள்விமா எனக்கான கேள்விதான் மேடம் உங்க வயசு வந்து 36 ஓகே பேசலாமா டாக்டர் நேபல் தா இருக்காங்க வணக்கம் சொல்லுங்கம்மா மேடம் எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு சரிங்கம்மா அது ரொம்ப நாளாவே இருக்குது நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பாத்துட்டேன் மருந்து எடுத்துட்டேன் நிறைய மருந்து எடுக்கிறதுனால இப்ப நான் வழியில தான் அலோபதி தான் பாத்துட்டு இருந்தேன் அது பார்த்ததுனால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு எனக்கு பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு ஆனா இப்ப வந்து ஒரு இன்னொரு இடத்துல போய் பாத்துறதுக்கு அவங்க மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சா பீரியட்ஸ் சாப்பாடுச்சு அதாவது ரெகுலரா ஆக ஆரம்பிச்சிச்சு எனக்கு ஒரு மாசம் வருது ஒரு மாசம் வரமாட்டேக்குது இந்த மாதிரி

நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உள்ளேருந்து வந்து ப்ளீடாக ஆரம்பிச்சிடும் அந்த தோல் வந்து நமக்கு வறட்சியோடு இருக்கும்போது நம்ம பீல் பண்ணி வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ப்ளீடிங் வந்து வர ஆரம்பிக்கும் அது வந்து பின் பாயிண்ட் ப்ளீடிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஒரு ஊசி முனை வச்சு நம்ம எப்படி வந்து குத்துனா நமக்கு ஆகுமோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வடிய ஆரம்பிக்கும் இப்போ கையில இடுப்புக்கு பின்புறத்தில் இங்கெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்க பத்து வருடங்களாக இருக்குது மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது வந்து குறையுது திரும்பவும் வந்து அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து அதிகமாகுது இப்போ அதை தொடர்ந்து எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிங்க டெய்லி வந்து ஃபஸ்ட்டு ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்பப்போ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வந்து வெளியேற்றணும் இப்போ நமக்கு பீரியட்ஸும் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முப்பது நாட்களுக்கு ஒரு முறை இல்லை இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து நமக்கு அந்த கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றல அப்படின்னா நமக்கு தொந்தரவுகள் வந்து உட கர்ப்பையில் அதிகமாக நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் அதை தொடர்ந்து நமக்கு உடல்லேயும் வந்து ஓபிசிட்டி வந்து வர்றது இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகளுக்கு இப்போ நீங்கள் வெளிப்பிரயோகமாக மட்டும் ஏதாவது க்ரீம்ஸோ இல்லை வந்து ஆயின்மெண்ட்ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் சப்சைட் ஆகிற மாதிரி இருக்கும் திரும்பவும் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும் உள்ளுக்கு வந்து முறையாக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும் தான் நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும் இப்போ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து எதனால வந்து ஏற்பட்டிருக்கு சினைப்பைகளில் ஏதாவது நீர்க்கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கா இல்லை நமக்கு ஒவ்வொரு மாதமும் உருவாகக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப திக்காக இருக்கா இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கா இல்லை வந்து உடல்ல வந்து நமக்கு ஹீமோக்ளோபின் அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கா அதை தொடர்ந்து நமக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம் நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நம்ம இயற்கையாகவே வந்து ரெகுலர் பண்ணி எந்த விதமான இப்போ நீர்க்கட்டிகள் கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா அறுவை சிகிச்சைகளாம் இல்லாமல் அது வழியாகவே இந்த நீர்க்கட்டிகளை வந்து கரைச்சி கொண்டு வந்துக்கலாம் நம்ம பீரியட்ஸ் வழியாகவே வந்து வெளியேற்றிக்கலாம் ரெகுலர் பீரியட்ஸும் நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் இப்போ அந்த மாதிரி ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளுக்கும் வந்து பிளட் ப்யூரிஃபை பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து வெளிப்பிரயோகமாகவும் பிரயோகமாகவும் ஒரு சில ஆயில் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கும்போது முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்து இந்த மாதிரி கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய இரகுலர் பீரியட்ஸு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் மாத மாதம் வந்து வெளிப்படாத அந்த மாதவிடாய் வந்து வெளிப்படாமல் இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் ப்ராப்பராக நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை நம்மளோட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக தருமபுரியிலேயே இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் டாக்டर्स வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க ரெண்டுக்குமே ஸ்கின்னுக்கும் அந்த கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவு ரெண்டுக்குமே வந்து சைடு பை சைடு வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலையில் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிருமா ஆரம்பிச்சிரும்மா நீங்க பயப்பட தேவையில்லை. இங்கச்சும் அடுத்த அரை பலரை இருக்காங்க அவங்க பேசலாம். ஹலோ. வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன? ஓகே இது யாருக்கான கேள்வி சார்? வணக்கம் madam. உங்க

இப்போ உங்களுக்கு அந்த நெஞ்சு பகுதிகளில் குத்துற மாதிரி அந்த பிரிக்கிங் பெயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம் குத்துற மாதிரியான வழிகள் இருக்கு பிடிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு கேஸ்ட்ரிட்டிஸ் தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு நெஞ்சு பகுதிகளில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் முதுகுப்புறத்தில் நமக்கு பிடிக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ கால்களில் வந்து உங்களுக்கு சில்னஸ் மாதிரி அதாவது நம்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மருத்துவ போற தன்மை இருக்கு ஒரு சில பேருக்கு வந்து குளிர்ச்சியான தன்மைகள் வந்து இருக்கு ஒரு சில பேருக்கு வந்து எப்படி வந்து வாட்டர் வந்து இப்போ ஒரு பேக்கெட் குள்ள வச்சு நம்ம இருக்கிறோமோ அந்த மாதிரி வந்து உணர்ச்சிகள் வந்து அந்த உள்ளங்கால்களில் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அது வந்து நமக்கு ப்ளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகாதனால அதை தொடர்ந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ சுகர் வந்து நார்மலாக இருக்குது ப்ரெஷர் வந்து நார்மலாக இருந்தால் கூட நமக்கு ரத்த ஓட்டம் வந்து ஃப்ரீயாக போகலாங்க இருக்கக்கூடிய நரம்புகளில் வந்து நமக்கு பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் இப்போ ரொம்ப வேலைகள் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து செய்யும்போது இடுப்பெலும்புகளில் அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வுகள் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு அங்கேருந்து இருந்து வரக்கூடிய ரத்த நாளங்களில் நமக்கு பாதிப்புகள் இருந்துச்சு சரியாக வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து ரத்த ஓட்டம் வந்து வரலை அப்படின்னாலும் அந்த மாதிரி மருத்துவ தன்மை ஒரு சில பேருக்கு வந்து எரிச்சல் வந்து ஏற்படுறது மத மதத்து தன்மை இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வீட்டில இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவ தன்மைகள் இதெல்லாமே வந்து குறையறதுக்கு நார்மலாக வந்து ஆஹ் ஒற்றட முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் வந்து க தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துகிட்டு செக்லாட்னு கோகனட் ஆயில கொஞ்சம் பூங்கர்புறம் வந்து போட்டு அந்த ஆயில வந்து அந்த உள்ளம் இருந்து கை உள்ளங் கால்கள்லேருந்து நம்ம க மேல பக்கமாக நம்ம கணுக்கால் பகுதி முழங்கால் பகுதி வரலையும் மேல் பக்கமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஒத்துற மாதிரி வந்து கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் அந்த மருத்து போகிற தன்மை குளிர்ந்த தன்மை அந்த எரிச்சல் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து அந்த பிடிப்புகள் வந்து ஏற்படுது கேஸ்ட்ரிட்டிஸை வந்து நார்மல் பண்ணோம் அப்படின்னா அப்பப்போ வந்து நம்ம கழிவுகளை வந்து வெளியேற்றணும் இப்போ மோஷன் வந்து நம்ம சரியாக போகாமல் ஒரு சில பேர் வந்து நான் டெய்லி மோஷன் போகிறேன் ஆனாலும் ப்ராப்பராக வந்து முழுமையாக வந்து வெளித்தல்லாமல் குடல்களே வந்து நமக்கு தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு கெட்ட வாய்க்கள் வந்து நமக்கு எழும்பி அதுதான் வந்து நமக்கு வயிற்று உபசத்தை ஏற்படுத்துது பிடிப்புகளை வந்து ஏற்படுறதுக்கான காரணம் அதனால் உடலில் இருக்கக்கூடிய அந்த க வாதத்தை வந்து நம்ம ப்ராப்பராக அன்றாடம் வந்து வெளியேற்றணும் அப்படின்னா நமக்கு மலத்து தான் நம்ம வந்து வெளியேற்ற முடியும் மோஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு முறை மூன்று முறை வந்து ஃப்ரீயாக வந்து போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க டெய்லி நைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடுக்காய் பொடி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் அந்த கடுக்காய் பொடி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் அதுக்கு அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஈஸியாக வந்து செரிமானமாகற மாதிரி ஆவியில் உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும் செரிமானமும் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும் அதிகப்படியான வாத பொருட்கள் வந்து எடுக்கிறது கொஞ்சம் தவிர்த்துட்டிங்க அப்படின்னாவே அந்த பிடிப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த காலுக்கு சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகளும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க இந்த மாதிரி நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கும் அந்த கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் வந்து குறையிறதுக்கு நமக்கு நரம்புகளுக்கு போகக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகாத மாதிரி அதுக்கு ஒரு சில உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் பிரயோகமாகவும் நம்ம ஒரு சில வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும் நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள் நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கலாம் சார் ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க அவங்க பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் இணையப்பிரதா இருக்கீங்க பேசலாம் வந்து டாக்டர் கால் ஓகே நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி சொரியாசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சொரியாசஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது அலர்ஜி அப்படின்னாலே வந்துட்டு நீங்கள்லாம் நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்றத பெரும்பாலும் கவனிப்பாங்க கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டு அலர்ஜி ஆகுது கருவாடு சாப்பிட்டு அலர்ஜி ஆகுதுன்னு தெரியும் பட் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ண முடியலன்னு திரும்ப திரும்ப எடுத்துக்கிற மாதிரியான பழக்கங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் நிச்சயம் அவாய்ட் பண்ண வேணுமா இல்லைனா சாப்பிட்டுட்டு வேறு ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம் அதற்காக ஓகே இப்போ சொரியாசிஸ் அப்படின்னாலே நம்ம ஒரு சில உணவு முறைகள் வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் பண்ணிவிடும் இப்போ நார்மலாக உடலுக்கு ஒவ்வாமையான விஷயங்கள் அப்படின்னாலே நம்ம ஒரு முறை நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான விஷயங்கள் நமக்கு பிளட்டில் வந்து சேரும்போது நமக்கு ஸ்கின்ல வந்து அலர்ஜி ஏற்படுத்துது அப்படின்னா நமக்கு லைஃப் லாங் வந்து அது வந்து அலர்ஜிஸை வந்து நமக்கு ஏற்படுத்திகிட்டே தான் இருக்கும் இப்போ நம்ம எந்த உணவு முறைகள் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு ஸ்கின்ல வந்து அரிப்புகளோ தடிப்புகளோ இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆகுதோ அதை வந்து இண்டிவிஜுவலாக வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து அதிகமாகாமல் இருக்கும் இப்போ எந்த மாதிரியான உணவுகள் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி இல்லை அசைவ உணவுகளாக இருக்கட்டும் எது எடுக்கும்போது நமக்கு ஸ்கின்ல வந்து தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்துதோ அதை அவாய்ட் பண்ணுறதே நமக்கு அந்த அலர்ஜிஸ் வந்து ரத்தத்தில் சேராமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த ஒன் ஹவர் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சுங்க நன்றி நன்றி நீங்களும் வீட்டில இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கெடுத்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் வேற டாக்டர் உங்களை சந்திக்கிறேன்